ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண சப்வூஃபர் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோம் தியேட்டருக்கு வந்து 4-inch சப்வூஃபர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வந்து அதை எப்படி வந்து ஃபிட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் இதுக்கு முன்னாடி வந்து 2.1 வந்து மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக அந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், மேலே ஐக்கால லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன சப்வூஃபர் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த சப்வூஃபரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கரோட ஸ்க்ரீன் வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தான், அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தேன் சப்வூஃபர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, 4-inch சப்வூஃபர். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ரெண்டாவது வந்து அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே ஐகால் லிங்க், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய ஓல்டு 2.1 ஹோம் தியேட்டரு. இதில் இருந்த சப்வூஃபர் வந்து ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சிட்டு அன்றைக்கி ஒரு மூவி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது சவுண்டே சுத்தமாக வரல. என்னென்னு பிரித்து பார்த்தோன்னா உள்ளே வந்து ஸ்க்ரீன் கிழிஞ்சிருந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் இதுவும் லைனும் வந்து வெளியில் வந்துடுச்சு, காப்பர் காயிலும். ஸோ இப்போ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்க்ரீன்லாம் வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஓல்டு சப்வூஃபர். இதில் உள்ள பார்த்திங்கன்னா அந்த காயில் வந்து கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சி இதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காப்பர் வந்து வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக இதை இந்த புது ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து சப்வூஃபரை இதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பேரும் நல்லா சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரை அந்த ஊஃபரை வந்து இதுக்குள்ளே வச்சு இந்த ஏரியாவில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஸோ ஸ்க்ரூ பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஊஃபர் வந்து ரெடி ஆகிரும், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.